இன்றைக்கி கூட வரணுமா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம வந்து என்ன பேச போகிறோம், ஏன்னா படத்துலேயே ஒன்றும் பேசலை, இங்கே இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஏன் படத்தில் பேசலைங்கிறதுக்கு முத்து ஒரு நாள் வந்து, ஏன்னா இந்த கதை வந்து இவ்வளோ இருந்ததுலேருந்து அப்புறம் படமாக இருந்தது அப்புறம் வெப்சீரிஸ் மாறின வரையும் எனக்கு தெரியும். எவ்வளோண்ணே அவ்வளோதாண்ணே அண்ணே, இது ஷூட்டிங் ஸ்பாட்லண்ணே, அது இது எல்லாமே தெரியும். ஏன்னா இந்த இந்த நேரத்தில் சில பேர் விட்டு போயிருக்கலாம், நான் முதல்ல இல்லாதனால இந்த நந்தியை நான் இப்போ சொல்கிறேன். இது மணிகண்டன் இயக்குனர் மணிகண்டன் சார் வந்து மூணு பேர் முக்கிய காரணம் இந்த ப்ராஜெக்ட்டு. மணிகண்டன், ரெண்டாவது ராம்ஜி சார் இங்கே இல்லை, கேமராமேன் ராம்ஜி சார், மூணாவது வந்து விவேக். ஜிஃபைலேருந்து விவேக் வந்து ரொம்ப முக்கியமான பங்களிப்பு இல்லை, ஏன்னா ராமாயணத்தில் அனுமன் தூது போன மாதிரி இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் எங்கேயும் போனப்பில் அது இந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க. அப்புறம் எனக்கு வந்து பெரிய ஒரு கருப்பு சட்டை போட்டு ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருந்தாப்புல, பேசிக்கிட்டே இருக்க கேரக்டர். என்ன முத்து எல்லாம் நாங்கள் ரூமில் வந்து முன்னாடி விடிய விடிய விவாதங்கள் போவோம், அப்போ நிறைய அரசியல் விவாதங்கள்லாம் நடக்கையில் ஒரு கட்டத்தில் முத்து என்ன பண்ணுவாப்புலனா, சரி பெரிய மனுஷனாக இருக்கான் நம்மள்கிட்ட ஜெயிக்க முடியல பேச வேணாம் அப்படின்ட்டு விட்டுருவாப்புல, அதை வச்சுக்கிட்டே இருந்திருக்காப்புல, முடியோ வச்சுக்கிட்டு இருந்துட்டு நல்லா பேசுகிற கேரக்டர் ஒரு நாள் கூப்பிட்டு, அது எங்கே வச்சு சொன்னாப்புலனா பெரியார் பாதையில் நின்று ஒரு டீ கடையில், அங்கே நின்று சொல்கிறாப்புல முத்து வந்து, சார் நீங்கள் ஊமையாக நடித்தா எப்படி சார் பண்ணலாம் சார், நான் சூப்பராக இருக்கேன் முத்து, அது நான் கூட பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன் ஸ்கூலில் வந்து நடித்து ஊமையாக நடித்து பரிசெல்லாம் வாங்கியிருக்கோன்னே, என்ன நடிச்சிங்க சார் அதையும் சொன்னேன், அதையும் சீனா வச்சுருவோம் சார் அப்படின்ட்டாப்புல, அதை சீனா எடுக்க போனால் அது லென்த்தாக போயிட்டே இருக்குது, அப்புறம் அது அது வச்ச மாதிரியே இருக்காது கதை மாதிரி, அந்த மாதிரி சூழல் வந்து. ஆனாலும் முத்து ஏன்னா அந்த ரூமுக்குள்ளே இருந்த ஆட்கள் எனக்கு தெரியும், ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்த ரூமில் வந்து முத்து வந்து நான் நினச்சது ஒரு ஊடகத்துறையில் ஒரு நெறியாளராக போவார் அப்படின்னு, ஏன்னா அவ் நெறியாளராக உண்மையிலேயே அவர் போயிருந்தார்னா பல மூத்த இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் டேஷ் தான் போயிருக்கும், அப்படியாக இருக்கும், அப்படி விவாதம் பண்ணுற ஆள் தான். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் அந்த ரூம்லேருந்து ஊடகவியலாளராக இன்னொரு ஒரு ஆள் ஃபார்ம் ஆகிட்டாப்புல, ஆமாம் இவர் சினிமாவுக்கு விட்டார், அப்படி ஒரு நல்ல கதையை தந்திருக்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் எனக்கு வந்து நடித்ததெல்லாம் விட அண்ணனோட எல்லாம் செட்டாக உட்காந்து ஷூட்டிங்க்கு அங்கே ஒரு படம் கூட இங்கே ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கோம், அது அப்படியே ஆட் ஆகி வசனமாக கதைக்குள்ளே வரும், அண்ணன் எடுத்துகிட்டு போவார். ஆனால் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லைஃப் அது, அவங்க எல்லாம் எல்லாருடைய உழைப்பும் வந்து பயங்கரமான உழைப்பு, அது அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் அவங்கெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் நம்ம ஆண்ட்ரூஸ்க்கெல்லாம் தொண்டையை கட்டிடுச்சு கத்துற கத்தில், அவ்வளோ க்ரௌடை வந்து மேய்க்கிறது அப்படி ஒரு பெரிய வேலைகளை செஞ்சு இவ்வளோ பெரிய வெற்றி, அதுலேயும் நீங்கள் ஊடகங்கள் வந்து இவ்வளவு பண்ணியிருக்காங்க. நான் காமெடிக்காக சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அது அதில் உண்மையும் இருக்குது. நம்மளால் அதானியை பற்றி பேச முடில, அயலியை பற்றியாவது பேசணும், ஏன்னா அதானியை பற்றி பேசினா நமக்கு வேலை இருக்காது, வேலையை விட மாட்டாங்க, அப்படி தான் இருக்குது. ஆனாலும் அயலியை பற்றி ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கிற ஊடகங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, நன்றி, வணக்கம். அயலி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர வேண்டிய படம், ஒரு நல்ல கருத்தை சொல்லணும்னா 4 மணி நேரம் தேவைப்படுது. அந்த காலத்தில் சொன்ன மாதிரி தான் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் நடிக்கும் போது கருத்துக்கள் மக்களை போய் சேரணும்னா அதுக்கு 4 ஹவர்ஸ் தேவைப்படும். இப்போ 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு எல்லாம் எடுத்தாலே எல்லாம் வெளில எழுந்துட்டு போயிடுறாங்க. ஸோ அது மாதிரி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்தாலும் தியேட்டரில் வந்த ஒரு ஃபீலிங் தான் அதை கொண்டு போய் சேர்த்த மீடியா. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இது என்னென்னா வேர்ல்டு வைடு போகுது, ஹிந்தியாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் பல மொழிகளில் கடந்து ஒரு 30-40 கண்ட்ரீஸில் ரீச் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் டைரக்டர் எடுத்திருக்காரு. இந்த படம் சக்ஸஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா பில்லர்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ், த கிரெடிட்ஸ் கோட்டு முத்துக்குமார், ஒரு ஒரு கேரக்டரும் நம்ம அண்ணன் சிங்கமுலி அண்ணன் ஊர் தலைவராக இருக்கட்டும், அவர் உதிர்ந்த ஒரு ஒரு டயலாக்கு, 5000 வருஷம் 10000 வருஷம்னு சொல்லட்டும், அப்பா கேரக்டராக இருக்க மதன் சார் ஒரு தவசி விஜயகாந்த் சார் மாதிரி அந்த பேருக்கு ஏற்றபடி அவர், அது மாதிரி கேரளா மலையாளம் கொஞ்சம் தமிழில் பேசுகிற அந்த கேரக்டர், அம்மானா லைக் பண்ணி நடித்த கேரக்டர், தமிழ் இந்த உயிரோட்டு இந்த 10, 12, 8ஆம் கிளாஸா சாரி 9ஆவதுக்கு மேலே தான் போகக்கூடாது அச்சா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்கள்,
ஒரு படம்னா கதைனா அதில் கேரக்டர்ஸ் ஜொலிக்கப்படணும். கேரக்டர் ஜொலிக்கணும்னா டைரக்டர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதில் நடித்த சேதுபதியில் ஒரு ஒரு கேரக்டரும் பேசப்பட்டுச்சு. அதில் மெஜாரிட்டியாக 3-4 பேர் இங்கே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அயலியில் நம்ம டோட்டல் கேரக்டர் பேசப்படும். இந்த டீம் அயலி டீம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அந்த சினிமா துறையில், அதாவது நம்ம மீடியா துறையில் எல்லா பாட்டிலையும் இந்த கேரக்டர் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு என்ன தேவை எக்ஸ்ட்ரா, என்ன கூட கதை சொல்ல மாட்டேன்ட்டார். கதை சொல்லியிருந்துச்சுன்னா இன்னும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக அந்த படம் பார்த்தனைக்கு தான் தெரியுது இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ பெரிய கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்காரான்னு தெரியுது. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும், என்ன கேரக்டரும், நம்ம அது பேர் என்ன, லவ்லின் பா, அவங்க அம்மா தான், அவங்க அம்மாவோட நான் நடிச்சிருக்கிறேன். பட்டு மகன் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு பெண்ணு, கிராமத்து பெண்ணு, அப்படியே படம் முடிச்சுட்டு வந்தவொடனே அந்த கேரக்டரை பார்த்து நெகிழ்ந்துட்டேன். அவ்வளோ தத்ரூபமாக, அப்புறம் அந்த கடுமையான வலிமையான ஒரு அம்மா காயத்ரி மெலோடின்னு. நீங்கள் பாருங்களேன், இந்த படத்தில் சக்ஸஸ், வீட்டுக்கு வீடு ஒரு ஒரு கேரக்டர் பேசப்படுது. கொண்டு போய் சேர்க்கறது மீடியா, ஆனால் அந்த கேரக்டரை ரசிக்கிறது பீப்புள் தான் ஃபைனல். இந்த அயலி படம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள், ஒரு பாதிப்பு இருந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில். அந்த பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அடிமைத்தலைவராக இருக்கட்டும், மூட நம்பிக்கையாக இருக்கும், யூனிட்டியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் அந்த நெருடல் வந்து இன்னொரு ஒரு ஒன் இயர் அடுத்த அயலி வர்ற வரலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தரும் இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளேயே 40-50 கோடி பேர் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கண்டென்ட்டு, டைட்டில் கார்டு போட்டால் வேர்ல்டு வைடு பார்க்குறான், இந்தியில் பார்க்குறான், தெலுங்கில் பார்க்குறான், எல்லா பக்கத்துலேருந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து டைரக்டர் முத்துக்குமார் அருமையாக வேலை வாங்குறதா இருக்கட்டும். நான் இந்த ப்ரொடக்ஷன் டீம் 24 கிராஃப்ட் இருக்குது எங்களுக்கு, இந்த 24 கிராஃப்ட் செட்டஸ்ட்டு ஆரம்பித்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வரலையும் அத்தனை பேரும் புதுக்கோட்டை வெயிலில் இருந்திருக்காங்க. எல்லாருமே அந்த புதுக்கோட்டை வெயில் கஷ்டமாக இருக்கட்டும், அந்த அது சொல்ல முடியாது, அனுபவித்தால் தான் தெரியும். அண்ணன் சிங்கமுடி என்னென்னா எவ்வளோ மாபெரும் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு, மாபெரும் படத்தில் நடிச்சிருக்காரு, அவ்வளோ பெரிய ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு. இருந்தாலும் அவரும் சேர்ந்துக்கிட்டு எங்களோட ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஃபன்னாக ஜாலியாக, ஒரு சொல்லுவாங்களே பெரிய ஸ்டார்ன்னு அவரை வச்சுக்கலாம், அவர் பெரிய பெரிய ஸ்டாரெல்லாம் இயக்குனவர், அவரும் ஒரு பெரிய ஸ்டார் தான், காமெடி ஸ்டார். மாயாண்டி குடும்பத்தாரில் அவருடைய நடிப்பை பார்த்தோன்னா அவ்வளோ அருமையான நடிப்பு, அவ்வளோ பெரிய மனிதன். இந்த படத்தில் ஒரு ஹம்பிளாக எங்களோட ஒத்துழைச்சி ஒரு டீம், இந்த குரூப் டீம் பெரிய நாங்கள் ஸ்டார்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாருமே 5 படம் 10 படம் 5 படம் 10 படம் 20 படம் 30 படம் 40 படம் இப்படி தத்தி தத்தி தவழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைகள் டீம் தான். ஆனால் அந்த குழந்தைகள் டீமை முத்துக்குமார்ங்கிற ஒரு கேப்டன் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிட்டேன். ஸோ அதனால் நம்ம சிங்கமுடி அண்ணனுக்கும் பர்சனலாக எனக்கு வாழ்த்துக்கள். அதேமாதிரி பிரகதீஸ்வரன் சார், அவருடைய வாயே பேசாமல் என்ன பர்ஃபார்மன்ஸு பா, என்ன பர்ஃபார்மன்ஸு, கிராமத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும் இந்த மாதிரி. ஆனால் அதை கண்டா பயப்பட, 2 நிமிஷம் பேசுவாங்க, 3 நிமிஷம் எடுத்தால் கல்லெடுத்தால் மண்டையை ஒடிச்சிடுவாங்க. அதே மாதிரி அந்த சிறுப்பால் அடிக்கிற கேரக்டர், அது யார் டேரக்டர், ரொம்ப பிரமாதமாக பின்னிட்டீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த கிராமமாக இருக்கட்டும், இதெல்லாம் அயலியோட பார்ட் ஆஃப் த சக்ஸஸ். ஸோ வெறும் கதையும் நல்லா இருக்கணும், டைரக்டரும் நல்லா இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது, ஒவ்வொரு கேரக்டரையும் செதுக்கியிருக்கார். ஸோ இதுக்கு மேலே அயலி அவ்வளோதான். இனி தொடர்ந்து அயலி சக்ஸஸ் ஆயாச்சு, பட்டி தொட்டியெல்லாம் போயாச்சு, இதில் உலகமெல்லாம் போகுது, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் போகும். இன்னும் உலகத்தில் 3-2 பங்கு நான் சொன்னேன் இந்த படம் அன்றைக்கி சக்ஸஸ் பண்ணல சொன்னேன். சேதுபதிக்கு அப்புறம் அயலி தான் எனக்கு ரீச்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ண வச்சிட்டீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் படத்தில் நடிக்கவே முடியல என்னால். அயலியில் தான்
அந்த அது அந்த அந்த கேரக்டர் அப்படி அமைஞ்சு போச்சு. எல்லோரும் கேட்டாங்க திட்டுவாங்களா திட்டுவாங்களா திட்டு. அதெல்லாம் பெண்கள் வந்து என்னை பற்றி தெரியும். 50-100 படத்தில் இவர் யாரு என்னன்னு தெரியும். இன்னும் வலிமையான கேரக்டர் அயலி மாதிரி கேரக்டர் கொடுத்தார். அது வில்லன் கலந்த காமெடி படம், சாரி காமெடியா காமெடி வில்லன் கலந்த காமெடியை கேரக்டர் சொன்ன படம் இல்லை, வில்லன் கலந்த காமெடி. இந்த மாதிரி சேலஞ்சிங் கேரக்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும். நடிக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறோம். இப்போ டைரக்டர் இந்த மாதிரி கொடுக்கும்போது யூனிட்டோட நாங்கள் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணும்போது தான் படங்கள் ஜெயிக்கும். ரொம்ப நன்றி. இன்னும் பட்டு தட்டி வேர்ல்டு வைடு கொண்டு போங்க. இன்னும் இங்கிலீஷ் மேக்சின்ஸ் எல்லாம் வரல, எனக்கு இங்கிலீஷ் தெரியல, அதனாலயோ என்னமோ. இன்னும் இங்கிலீஷ் தெரியல, இங்கிலீஷ் மேக்சின் ஹிந்தி தெலுங்கு 30-40 லாங்குவேஜில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஐலியை பற்றி ஒரு படம் பார்த்துக்கிட்டா என்டைட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. ஆனால் இது மனசில் உறுத்துது, எங்கேயோ உறுத்துது அவங்களுக்கு. உடனே எழுத ஆரம்பிச்சுட்டு இன்னும் 10-15 சேனலில் பேட்டி கொடுத்துட்டேன். இன்னும் 30-40 சேனல் வெயிட்டிங்கில் இருக்குது. என்னன்னா என் வாழ்க்கையை தான் கேட்குறாங்களே ஒழிஞ்சு அது என்ன அடுத்தடுத்த படங்களை பற்றி பேசுகிறதே இல்லை. வாழ்க்கை அயலி, அயலி வாழ்க்கை, ஆரம்பம் வாழ்க்கை அடுத்தது அயலி, அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் நீங்கள் இதை வந்து வீட்டில் உட்காந்து பாருங்கள். மெஜாரிட்டி பீப்புள் இன்றைக்கி இருக்கிற போர்க்களமான அந்த 18 மணி நேரம் வேலை எழுதப்படாத சட்டம், அதனால் நைட்டு 12-4 மணி வரைக்கும் பார்க்குறாங்க. எப்போங்க ஐலி பார்த்தீங்க? 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண சார், 4 மணிக்கு தான் முடித்தேன் சார். 12-4 டெய்லி நைட்டில் கார்பரேட் பீப்புள் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஐலி பேசப்படுது. பகல்லையே ஷோ, காலையில் 12 மணிக்கு பார்த்தாலே ஷோக்கு போக மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக போக மாட்டாங்க. ஆனால் டைம் கிடைக்காத நேரத்தில் தங்களுடைய வலிமையான டயத்தை நைட்டு 12-4 தூக்கத்தை கெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துருங்களேன். அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டைரக்டர், வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். அடுத்தடுத்து தொடர்ந்து அந்த மாதிரி படங்களை பண்ணணும், நானும் அதில் ஜொலிக்கணும். ஏன் எங்கள் டீமே ஐஎல்ஐ டீமே இந்த 10 வருஷத்துக்கு எல்லா படங்களையும் ஜொலிக்கணும். தேங்க்யூ, பை பாய்.